எல்லோருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி அப்ப நிறைய பேர் கண்ணு முழிச்சு விடிய விடிய பூஜைகள் நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் நேத்து வந்து ஷேர் மார்க்கெட் லீவா இருந்தாலுமே நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வேர்ல்டு மார்க்கெட் பாக்குறது, மற்றபடி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எப்படி இருக்கு, உக்ரைனுக்கும் வார், ரஷ்யாவுக்கும் நடக்கிற வாருக்கு என்ன அப்டேட்டு அப்படின்ற மாதிரி நிறைய கண்ணு முழிச்சு வாட்ச் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் தெரிஞ்சதுக்கு உண்டான பிரயோஜனம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே பாருங்க, 200 டேஸ் இஎம்ஐக்கு மேலே ஏறி க்ளோஸ் பண்ணான், இன்னைக்கு காலையில் வந்ததுலேருந்தே இறங்குவோமா தான் இருக்கு. ஸோ இந்த லெவலில் வந்தான்னா எனக்கு தெரிஞ்சு 16,200 அப்படிங்கிறது ஏற்கனவே உங்கள் கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கான். அதே மாதிரி மேலே 17,200ங்கிறதையும் உங்கள் கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கான் நாளை நாளில். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த கீழையும் மேலே இன்னும் ஆடிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம், கீழே வந்ததுன்னா 16,200ல் நான் இன்னும் கொஞ்சம் வாங்கிக்குவேன். ஏன் அப்படின்னா மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லை 16,000 கீழே போகிற மாதிரி இருந்தால் நான் கண்ணை மூடிக்குவேன். ஷேர் மார்க்கெட் கீழே எவ்வளோ தூரம் போகட்டுமோ போகட்டுன்னு கம்முன்னு கையை கட்டி ஒரு வாரத்துக்கு உட்காந்துக்க வேண்டிதான். இந்த சமயத்தில் தான் எனக்கு வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கிள் ஒன்று நடந்திருக்கு என் போர்ட்ஃபோலியோவில். இன்றைக்கி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து 3 லட்சம் ரூபா போட்டிருக்கிறது வந்து இன்றைக்கி பெருசாக இறங்கவே இல்லை, வெறும் 500 ரூபா தான் இறங்கியிருக்கா. டோட்டல் பிஎன்எல் வந்து 25,000 ரூபா லாஸ் இருக்கு. இதுக்கு என்னடா காரணம்னு பார்த்தா ஐஇஎக்ஸ்னு ஒருத்தர் நேற்று தான் அவனை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். எப்படி சர்க்கஸில் குரங்கு வந்து குட்டிக்காரன் அடிக்குமோ அது மாதிரி நான் நேற்று தான் இந்த ஐஇஎக்ஸை பார்த்து சொல்லிட்டு இருந்தேன். ஆடுறா ராமா தாவி குதிடராமா மேலவா 250 வரைக்கும் வா அப்படின்ற மாதிரி நேற்று தான் ஐஇஎக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஏதோ ஒரு 3% ஏறியிருக்கான். இப்படியே ஏறி மேலே ஒரு 250 ரூபா வந்துட்டான்னா ஆளை விடுறா சாமின்னு அதில் கொஞ்சம் குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிடுவேன். நண்பர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுக்கடங்காமல் போன வருஷம் ஏறிட்டு இருந்தப்ப அவங்க போய் வேறு எங்கெல்லாம் நம்ம பேசி குறைக்க முடியும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க, சவுதி அந்த மாதிரி அவங்களுடைய ஒபெக் குரூப்லாம் போய் என்னன்னாங்க, இப்போ க்ரூட் ஆயிலுடைய விலையை குறைச்சிக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்கலை. எப்போ கிட்டத்தட்ட 60-70 டாலரில் இருந்தப்பவே இந்த வேலையை பண்ணிட்டு கிடந்தாங்க. இப்போ க்ரூட் ஆயிலுடைய டாலர் விலை வந்து கிட்டத்தட்ட 100 டாலர் தாண்டி போயிட்டு இருக்குது ஒரு பேரலினுடைய விலை. நம்மளுடைய கமாடிட்டியில் இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா 8,300 வந்தது. இது நான் எப்போவோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததே எனக்கு ஞாபகம். அதுக்கப்புறம் இது பெரும்பாலும் 5,000, 3,000, 6,000 இதெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ 8,300 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் அமெரிக்கா பார்த்து கேட்குறேன், உனக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அமெரிக்கானால 80 டாலர் இருக்கும்போதே அவங்களோட இன்ஃப்ளேஷன் கட்டுக்கடங்காமல் இருந்தது, போய் ஏகப்பட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க க்ரூட் ஆயில் இறங்கட்டும் அப்படின்ட்டு. இப்போ இந்த வார முடிவு கொண்டு வராமல் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா உக்ரைனுக்கு வந்து மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு. ஸோ அப்படி நடக்கிறதுனால என்ன ஆகுது, க்ரூட் ஆயிலினுடைய விலை வந்து 100 டாலர் தாண்டி போயிட்டு இருக்கு. அப்போ நம்மெல்லாம் என்ன பாதிக்கப்பட மாட்டோமா? அப்போ மட்டும் நீ க்ரூட் ஆயில் விலை ஏறிச்சுன்னா உங்கள் நாடே திவாலாகும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதுன்னு நீங்கள் நினைச்சிங்க. இப்போ உலகமே க்ரூட் ஆயில் ஏறுறதுனால ஏறிட்டு இருக்கு. ஸோ சட்டுப்பட்டு நீ இந்த வார முடிவு கொண்டு வர என்ன பண்ணுமோ நீங்கள் அதைத்தானே பண்ணணும். உக்ரைனை போய் ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணி தூண்டி விட்டா அப்புறம் அவன் போய் நேட்டோவில் சேர்றதுக்கு யூரோப்பியன் யூனியனில் போய் ஜாயின் பண்ணுறதுக்குன்னு தான் பார்ப்பான். அதுக்கு பொதுவாக ஏதாவது பேசி சமாதானமாக போங்க அப்படின்ற மாதிரி பேசினா கூட உக்ரைன் கொஞ்சம் இறங்கி வந்து ரஷ்யாவும் கொஞ்சம் இறங்கி வந்து ஏதாவது ஒரு சுமூகமான வழி வரும். ஆனால் ஒன்றுக்கும் அதுக்கு உண்டான வழி காணும். அமெரிக்கா வந்து ஏதோ ஒரு நல்ல கேம் பிளான் பண்ணி ரஷ்யாவை கும்பை பாட விடுறது தான் பாட்டிருக்காங்க. அதனால் என் உலகமே கும்பை பாட போகுது. நண்பர்களே, எப்படி ஒரு போருக்கு போகும்போது உங்களுடைய மனநிலையை நீங்கள் தயார் பண்ணிக்கிங்களோ அது மாதிரி நிஃப்டி வந்து இப்போ ரொம்ப க்ரூஷியல் பாயிண்ட்டில் இருக்கான். இவன் காட்டி மட்டும் 16,200 சப்போர்ட் எடுத்து நின்று மேலே வரலின்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 14,500 நம்ம கண்ணு முன்னாடியே எனக்கு தெரிகிறான். எனக்கு என்னமோ இந்த 16,200 சப்போர்ட் எடுத்து நிறுத்தலினா 14,500 வருவான். இந்த சமயத்தில் வந்து யாருனாலையெல்லாம் தாங்கி பிடிக்க முடியாதோ அவங்கெல்லாம் இப்போவே வந்து கொஞ்சம் 14,500 வரும்போது ஏவரேஜ் பண்ணுறக்கு உண்டான பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து 10 லட்சம் 1 கோடி 2 கோடின்றிருந்துன்னா தயவுசெய்து 16,200 கீழே போகும்போது ஹெட்ஜிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே மலை உச்சியிலிருந்து நான் பார்க்கும்போது வீழ்ச்சி வந்து கொஞ்சம் பயமுறுத்துது. பார்த்துங்க, ஒரு மாதிரி கவிதை மாதிரி பேசுகிறேன். சரி, ஓகே. நண்பர்களே, இந்த சோவரன் கோல்ட் பாண்ட் நான் வாங்குறதா சொல்லியிருந்தேன், ஆர்டரும் போட்டிருந்தேன். அது சம்மந்தமாக எனக்கு நிறைய பேர் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு, இதில் பெருசாக இன்கம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கே பார்த்தா கோல்டு பீஸ் வந்து 2% ஏறி இருக்கு. அதாவது தங்கத்தின் விலை வந்து கிட்டத்தட்ட 2% ஏறி இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷனான சமயத்தில் நான் என்ன தெரியுங்களாங்க பண்ணுவேன், ஒன்று நான் போட்ட ஆர்டர் கேன்சல் பண்ணிடுவேன், இல்லைனா குவான்டிட்டி கம்மி பண்ணிடுவேன். கோல்டு வந்து நல்ல மேலே போகலாம்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால, ஈக்விட்டி மார்க்கெட்டெல்லாம் கீழே போகிறதுனால
சப்போஸ் கோல்டு மேலே ஏறிட்டு என்ன பண்றது அப்படிங்கிறதுனால என்னுடைய ஆர்டர் வந்து 50,000 ரூபாய்க்கு நான் போட்ட ஆர்டரை ஒரு 20,000 ரூபாய மாத்திரலான் இருக்கேன். இப்போ ஒருத்தர் 19 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் கிட்டத்தட்ட இந்த கோல்டு பீஸ் வந்து போன இதில் வாங்கியிருக்காரா, அவருக்கே ஒன்றுமே லாபம் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால தான் நான் வந்து இப்போதைக்கு நான் மினிமமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க கன்ஃபியூ, ஒரு ஆர்டர் போடுற கன்ஃபியூஷனாக இருக்குது, நிறைய இன்புட்ஸ் வருதுன்னா டக்கு டக்குன்னு முடிச்சு விடணும். நான் அன்னைக்கு உங்கள் பழைய வியூவர்ஸ்க்கு ஞாபகம் இருக்கும், ஒரு போன மாதம் நான் கட் பண்ணி விட்ட போர்ஷனில் இப்போ நான் போய் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 10% 15% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். 115 ஷேர் வச்சுருந்தேன், நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டேன். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்லை, பயோகான் வந்து வேற ஒரு கம்பெனி வந்து அக்வஷன் பண்ணியிருந்தாங்க, அந்த நியூஸ் உங்களுக்கு தெரியும். வியாட்ரிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து அக்வஷன் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு வந்து கொஞ்சம் செலவாச்சு. ஸோ அந்த சமயத்தில் வந்து பயோகானுடைய ப்ரைஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேலே 390 ரூபாயிலிருந்து சடார்னு அடித்து 346 வரைக்கும் வந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் நீங்கள் ஒரு முக்கியமான இது பார்க்கணும், ஒரு நியூஸ் வந்த ஷேர் இம்பேக்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி கன்சாலிடேட்டட் லெவலில் தான் இருக்கான். ஸோ யாராவது பயோகான் வாங்கி வச்சுருந்து பயப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அனைமா எனக்கு அந்த பயம் தேவையில்லாது அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா அந்த நியூஸினுடைய இம்பேக்ட் முடிஞ்சுது, அப்போ மறுபடியும் சைடேஸ் மார்க்கெட்டில் இங்கிருந்து மேலே போக ஆரம்பித்தான்னா மறுபடியும் 346லேருந்து 400 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இல்லை இந்த நியூஸ் வந்து இன்னுமே, ஏன்னா இன்றைக்கி நெகட்டிவ் இல்லை, இந்த நெகட்டிவ் நியூஸ் வந்து நாளைக்கு இம்பேக்ட் பண்ணுற மாதிரி இருந்தான்னா 345லேருந்து கீழே போக வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை. பட் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து வந்தான்னா மிக குறுகிய காலத்தில் ஒரு 3 மாதத்துக்குள்ளே 400 ரூபா வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வந்தால் கீழே கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். டாடா மோட்டரில் வந்து ஒரு நல்ல நியூஸ் இருக்குங்க. டாடா மோட்டருடைய சேல்ஸ் பர்சன்டேஜ் வந்து பிப்ரவரியில் கிட்டத்தட்ட 47% ஏறி இருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் 80% ஏறி இருக்கு. ஸோ ஓரளவுக்கு மோட்டார்ஸ் கம்பெனியில் ஓரளவுக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கு. ஆனால் எனக்கு வந்து டாடா மோட்டர் தான் கண்ணை உறுத்துறான். ஏன் அப்படின்னா அவன் வந்து மேலே ரொம்ப வேகமாக ஏற ஆரம்பித்த விலைன்னு பார்த்தீங்கன்னா 358 இந்த ரேஞ்சிலிருந்து தான் நல்லா ஏற ஆரம்பித்தான். மேலே ஏறி 533 ரூபா வரைக்கும் போயிருக்கான். ஸோ அப்போ இந்த நியூஸை வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு மார்க்கெட் எப்போல்லாம் திரும்பி மேலே ஏறுதோ அப்போ வந்து கண்டிப்பாக இது வந்து மேலே 550 ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது டாடா மோட்ரு. நண்பர்களே, டாடா ஸ்டீல் ஷேரில் நல்ல அருமையான நியூஸ் ஒன்று இருக்குது. பில்டிங்லாம் வந்து அந்த வாலில் ஃபிட் பண்ணக்கூடிய ஒரு வாலுக்கே ஃபிட் பண்ணுற மாதிரி Ezyfit அப்படின்ற ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போக போகிறாங்க. விண்டோஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே ரெடிமேடாக வாங்கி ஃபிட் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு தெரியாது இல்லை, இந்த பாத்ரூம் விண்டோஸ்க்கெல்லாம் வந்து ஒரு புரட்சியே நடந்தது. பிளாஸ்டிக்கில் வந்து அவன் ரெடிமேடாக வைப்பான், நம்ம வாங்கி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லைன்னா அதை செஞ்சுட்டு கிடக்கணும் இல்லையா. அது மாதிரி இப்போ விண்டோக்கு வந்து ரெடிமேடாக அவங்க வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. ப்ளஸ் மெடிக்கலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸுக்கும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற நியூஸ் வந்துருக்கு. இந்த சமயத்தில் தான் எனக்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க இந்த டாடா ஸ்டீல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இங்கே பாருங்கள் 1, 2, 3 வரிசையாக சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கிறான். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்தான்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 1280 இமீடியட்டாக வந்துடுவோம் அப்படின்னு பேசினோம். பேசி 4 நாள் முடியல வந்துட்டான். இதே மாதிரி தான் நான் வந்து நான் நிறைய ஷேருக்கு சொன்னேன். ஆனால் இந்த டாடா ஸ்டீலில் நடந்ததுனால எனக்கு ரொம்பவுமே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதாங்க ஷேர் மார்க்கெட்டு, நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போய் அட்டம்ப்ட் எடுக்கிறோம், ஆனால் அது எல்லாமே நடந்துருதா இல்லை, மற்றதெல்லாம் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எது நடக்குதோ அதில் லாபத்தை புக் பண்ணிட்டு போக வேண்டிதான். ஒன்றும் இல்லை, ஷேர் மார்க்கெட்லேயும் இப்போ இந்த டிசம்பர்லேருந்து கணக்கு வச்சுக்கோங்க, 4 மாதம் 5-5% கிட்டத்தட்ட 10% கிட்டத்தட்ட இவன் 25%-30% கொடுத்துட்டான் டாடா ஸ்டீல். கரெக்டாக அந்த லோனில் வாங்கி கொடுத்துருந்தான். வேறு எங்கேயுமே வந்து நம்ம இவ்வளோ லாபம் வந்து கேரண்டியே பிடிக்க முடியாது. பட் ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பிடிக்க முடியுது. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஏற ஷேர் வாங்குறது இல்லை, அப்படியே ஆப்போசிட்டாக மேலேருந்து கீழே போகிற ஷேராக பிடிச்சிடறோம். அது நம்ம தலையெழுத்தா போயிடுது. என்ன பண்ணுறது, சில சப்ஸ்கிரைபர்ஸ் கொஸ்டின் பற்றி பார்க்கலாம். அதில் ஒருத்தர் என்ன கேட்குறாரு, ஜீரோதாவில் வந்து கிரிப்டோ கரன்சி வாங்க முடியுமா அப்படின்றாரு. இல்லைங்க, ஜீரோதாவில் வந்து ஃபாரின் ஈக்குட்டி, அதாவது அமெரிக்கானோட ஈக்குட்டி கூட ஜீரோதாவில் வாங்க முடியாது. இப்போதைக்கு அதில் எதுவும் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. நம்ம ETF வாங்குறது அந்த மாதிரி தான் பண்ண முடியும், IPO அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ண முடியும். கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் ஜீரோதால பண்ண முடியாது. நான் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன், நான் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை ஆல்ரெடி ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், பட் சில சட்டத்திட்டங்கள் ப்ராப்ளங்களால் நிறுத்தி வச்சுருக்கேன், நான் பண்ணும்போது சொல்கிறேன். இன்னொருத்தர் வந்து என்ன கேட்குறாருன்னா, BPCL மேலே ஏறி வருவானான்னு கேட்குறாரு. எங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு நியூஸ் இருந்தால் தான் மொமெண்டம் இருக்கும். ஸோ BPCL இன்னும் சில ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்கெல்லாம் வந்து நியூஸ் இருக்குது, க்ரூட் ஆயில் வந்து விலை ஏறிக்கிட்டே போகுது. ஸோ அந்த விலை ஏற்றத்தை வந்து இவங்க இன்னும் நம்மளோட இந்திய மக்களுக்கு பாஸ் ஆன் பண்ணாமல் இருக்காங்க. பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் பெரிய அளவில் ஏற்றலை, க்ரூட் ஆயில் ஏறின அளவுக்கு.
ஸோ அப்போ இவங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட்டை வந்து கண்டிப்பாக இந்த மார்ச் 10ஆம் தேதிக்குள்ளே ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. 10 ரூபாயோ 15 ரூபாயோ பெட்ரோலினுடைய விலையை வந்து ஏற்றலாம். ஸோ அதுவும் இல்லாமல் டெக்னிக்கலாக பார்த்தாலும் ஒரு சப்போர்ட் லைனில் வந்து உளுந்துருக்கு பிபிசிஎல். ஸோ இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்தான்னா எனக்கு தெரிஞ்சு அழகாக ஃபஸ்ட் எடுத்துனுமே 375 ரூபாய் தொடுவா, அதை பிரேக் அவுட் ஆகி மேலே போனான்னா 400 ரூபா போயிடுவான் அப்படின்றத என்னுடைய நம்பிக்கை. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த 340 ரூபாய்க்கு மேலே 300 ரூபாய்க்கு மேலே இருக்கிற வரைக்கும் பிபிசிஎல் வந்து 407 ரூபாயை இந்த மாதத்துக்குள்ளேயே வந்து தொடர்க்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். சரி நண்பர்களே, இன்றைய தகவல்கள்லாம் உங்களுக்கு உதவியாக இருந்தால் சந்தோஷம்தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.